வணக்கம், என் பேர் டினேஸ்வரன் கிருஷ்ணன். நான் சுங்காய்புத்தானி கெடா மாநிலத்திலேருந்து வந்திருக்கேன். நான் மலேசியா ரக்பி டீமில் இப்போதைக்கு மலேசியா ரக்பி டீமில் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். மலேசியா ரக்பி டீம் அப்புறம் ஜப்பானில் வந்து யமஹா ஜூபிலோ அப்படின்ற ஒரு கிளப்புக்கு விளாண்டுக்கிட்டு இருக்கேன். நான் முதல்ல ரக்பி வந்து 13 வயசில் முதல் ரக்பினா என்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது வந்து 13 வயசில் SMKBM முக்கியமந்திரம் பிணையங்களை படிக்கும் போது அங்கே தான் முதல் இந்த ரக்பி வந்தே விளாட ஆரம்பித்தேன். ஆனால் ரொம்ப நாள் விளாடல, ஒரு 2 மாதம் அப்படி தான் விளாண்டு. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் மாதிரி வேறு ஸ்கூலுக்கு போனோடனே அந்த ஸ்கூலில் வந்து ரக்பிலாம் இல்லை. அப்போ அதோட அந்த ரக்பி விளாட, ஆனால் அந்த ரக்பி நாங்கள் கூட்டாளிங்க வந்து நிறையா இருந்தாங்க. அப்புறம் ஃபார்ம் 5லாம் முடிச்சுட்டு என்னோடய சொந்தக்காரங்க கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இங்கே சுங்கை பிசியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த வேலை செஞ்சுருக்கும் போது அப்புறம் சும்மா தீபாவளிக்கு வீட்டுக்கு போய் சும்மா வீட்டில் போய் பிஎம் போயிருந்தேன். இப்போ அங்கே வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது என்னோட கூட்டாளிங்க அந்த 13 வயசில் விளாண்டலாம் அந்த கூட்டாளிங்களை ஒரு யதார்த்தமாக தான் அவங்கள மீட் பண்ணி அவங்க வந்து இவ்வளோ உயரமாக இருக்க நீ ரக்பி விளாட்றியா சுக்மா பிணைங்க விளாட்றியா அப்படின்னு கேட்டேன். அந்த சுக்மா ஓகே சும்மா விளாடுவோமே அப்படின்னு ஆரம்பிச்சது தான் 19 வயசில். ஆனால் நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது இந்த ரக்பி அப்படின்னா வந்து யாருக்கும் ரொம்ப பேர்த்துக்கு தெரியாது. ரக்பினா வந்து என்னன்னு கேட்டேன். இப்போ சுங்காய்ப்பு தண்ணி பக்கம்லாம் போயிட்டு நான் கேரளா ரக்பி விளாட்றேன் அப்படின்னு சொன்னாக்கா யாருக்கும் தெரியாது. அவங்ககிட்ட வளர்க்கணும் இந்த மாதிரி இது போக்கனக்கா பந்து மாதிரி இருக்குமே அப்படின்னு சொன்னாதான் அவங்களுக்கு ஓ அதுவா ரொம்ப அடிப்படுமே அப்படின்னு பயப்படுவாங்க. அதனால் வந்து அந்த கேப் கிடந்த 10 வருஷம் கேப்பில் வந்து நிறையா இப்போ வந்து சுங்கை பிரியாணி பார்க்கும்போது எங்கே போய் ரக்பின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியுது கேரளா ரக்பினா என்ன அப்படின்ட்டு. ஒன்றும் லா ஒன்றும் புரியல. அது வந்து நீங்கள் ரக்பி வந்து ஒரு 2-3 வாட்டி பார்த்தா தான் உங்களுக்கு அந்த லா என்னன்னு புரியும். வீட்டில் வந்து முதல்ல ரக்பி பற்றி சொல்லும் போது இருக்கிற அவங்களுக்கும் எங்கள் வீட்லேயும் யாருமே இந்த ஸ்போர்ட்ஸ் இதில் இல்லை. அதனால் ஆனால் அவங்களுக்கு தெரியும் எனக்கு ரொம்ப ஸ்போர்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், பந்துலாட்டு அப்படிலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. இப்போ நான் அவங்கள்ட்ட முதல்ல ரக்பின்னு சொல்லும் போது அவங்களுக்கும் தெரியல. அப்புறம் ரொம்ப பயந்தாங்க இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் என்ன ரக்பினா அடிபடுமா ரொம்ப அப்படின்லாம் ரொம்ப பயந்தாங்க. ஆனால் அவங்ககிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி இதுவும் ஒரு ஸ்போர்ட்ஸ் தான்மா, இப்போ எனக்கு கேரளில் அது இருந்து விளாட வாய்ப்பு கிடைக்குது, சும்மா செஞ்சு பார்க்குறேன் முதல்ல விளாண்டு பார்க்குறேன் அப்படின்னு. அப்போ எங்கள் அப்பாவும் சரி போய் ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னு. அப்புறம் ஒரு 25 வயசு வரும்போது கேரா வீட்டுக்கு போனேன்னா இந்த மாதிரி அப்பா வந்து ரொம்ப என்ன எவ்வளோ நாள் அப்படியே விளாட்டுத்தனமாகவே இருக்க போகிற வேறு என்னச்சோ வேலை பாரு அப்படின்லாம் கேரா சொல்லி அப்புறம் வீட்டிலேருந்து வரும்போது ரொம்ப சோகமாக வருவேன். என்னடா அது எவ்வளோ நாள் தான் ரக்பியே விளாட்றது கேரா. மலேசியாவில் வந்து ரக்பி வந்து அவ்வளோவும் கேரா ப்ரொஃபஷனலாக பே பண்ணி அப்படி இல்லை. அதனால் நம்ம கேரா ரக்பி விளாண்டுக்கிட்டே வேறு வேலை பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. முதல்ல விளாட்றியா அப்படின்னு கூப்பிட்டு பிஎம் ராயினோ அப்படின்ற ஒரு டீமில் கொண்டு வந்து முதல்ல என்ன சேர்த்தாங்க. முதல்ல ட்ரைனிங் பண்ண ஆரம்பிக்கும் ஏன்னா 13 வயசில் விளாண்டது, அதோட 19 வயசில் அதுக்கு நான் விளாட்ல. அப்போ பேசிக் முதல்ல கற்றுக்க அப்படின்னு பிஎம் ராயினோ அப்படின்ற ஒரு டீம் கூட எங்களை சைன் பண்ணேன். சைன் பண்ணல கிட்ட போய் விளாட ஆரம்பித்தேன். அப்போ அங்கே விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது பெர்லிஸில் வந்து கெண்டபரி 7 அப்படின்ற ஒரு டோர்னமெண்ட்டுக்கு போகும்போது அங்கே வந்து நேஷனல் அண்டர் 19 கோச் ஒருத்தர் நஹருடீன் ஒத்மான் அப்படின்னு அவர் என்னை பார்த்து அவர் வந்து உடம்பு கடா யூ ஹேவ் த ஃபிசிக் அப்படின்னு சொல்லி என்னை வந்து இதுக்கு கூப்பிட்டு போனார். மலேசியா அண்டர் 19 சும்மா ட்ரையலுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனார். அப்போ தான் முதல்ல கேலுக்கு வரேன் ரக்பி வரல ரக்பிக்காக. அப்போ கேலுக்கு வந்து இங்கே வந்து அந்த ட்ரையல் அண்டர் 19 ட்ரையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ட்ரையல் வந்து செலக்ட் பண்ணாங்க. இப்போ வந்து நேஷனல் டீமோட புருனாய் ஆர்ஃபூவுக்கு போனோம். புருனாய் போயிட்டு திருப்பி வந்து இந்த கேல் கோப்ரா கிளப் அப்படின்ற கிளப்பில் தான் தங்கியிருந்தோம். ஆனால் நான் வந்து கோப்ராவுக்கு ஒன்று சைன் பண்ணலை. அப்போ அந்த கோப்ராவில் உள்ள மேனேஜர் வந்து என்னை பார்த்துட்டு இப்போ எந்த கிளப்புக்கு விளாட்றேன்னு கிட்ட நான் சொன்னேன், இல்லை நான் ஒன்று எந்த கிளப்புக்கும் விளாட்ல, இப்போ தான் ரக்பி விளையாட ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் வந்து சரி நாங்கள் வந்து 1ஆம் மாதத்துலேருந்து இந்த மலேசியாவோட லீக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், உனக்கு இன்னும் ரக்பி விளாட்ணும் அப்படின்னு ஆசை இருந்தால் நீ வந்து கோப்ராவுக்கு விளாட்லாம் அப்படின்னு சொன்னார். விளாண்டுட்டு இருக்கும்போது தான் மலேசியா நேஷனல் சீனியர் டீம் அவங்க பார்த்துட்டு சரி வந்து மலேசியா நேஷனல் டீம் வந்து ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னு. அப்போ மலேசியா நேஷனல் டீமுக்கு வந்து முதல்ல வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு ட்ரைனிங் பண்ணி அப்போலாம் வந்து டிவிஷன் 2 விளாண்டுட்டு இருந்தோம். இந்த மலேசியா வந்து ரொம்ப குவாலிஃபை ஆகலை. டிவிஷன் 2 விளாண்டுட்டு இருந்தோம். அந்த டிவிஷன் 2 விளாண்டு முடிஞ்சு எனக்கு மலேசியா 7ஸ் அப்படின்னு நிறைய அந்த 7ஸில் செலக்ட் பண்ணி செவன்ஸை இது விளாட சொன்னாங்க வந்து. அப்புறம் இந்த 20 வயசில் நான் அந்த ரக்பியில் வந்து கோப்ரா கிளப் அப்படின்னு ஒரு கிளப்பில் வந்து இருந்தேன் இங்கே புத்தலிஞ்சையால். அப்போ அந்த கிளப்பில் விளாடும் போது தான் எனக்கு சரி இன்னும் நல்லா விளாடுவோம், ஏன்னா எனக்கு விளாடுற ஃபிஜியிலேருந்து பிளேயர் வந்து விளாடுவாங்க அவங்களாம் பார்ப்பேன். அவங்களுக்கும் ஃபிசிக் என்ன மாதிரி தான் உயரமாக இருப்பாங்க,
வேற நல்ல ஃபிசிக் இருக்கும், சரி அவங்க கூட விளாடுவோம் அப்படின்ட்டு அவங்க கூட அப்படியே சேர்ந்து விளாண்டு அப்புறம் ஒரு 25 வயசில் நேஷனல் டீம் விளாண்டுட்டு இருக்கும்போது ஜப்பான்லேருந்து மார்க் லீ அப்படின்னு ஒருத்தர் வந்தார். அவர் வந்து மலேசியாவில் பிறந்து நியூசிலாண்டில் வளர்ந்து வந்த ஒரு பிளேயர். அவர் வந்து எனக்கு முந்தைய ஜப்பானில் போயிட்டு ஒரு 3-4 வருஷம் அங்கே விளாண்டுட்டுருக்காரு. அப்புறம் அவர் தான் அவரோட ஏஜென்ட்டை வந்து இந்த மாதிரி மலேசியாவில் ஒரு பிளேயர் இருக்கான் நல்லா விளாட்றான் போய் பேசிப்பார் அப்படின்னா, அப்புறம் அந்த ஏஜென்ட் வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வீடியோ கிளிப்பு அதெல்லாம் கேட்டாங்க. இந்த மாதிரி இதை அவனுக்கு ப்ரொஃபஷனலாக விளாட ஆசை இருக்கா அப்படின்னு. அப்போ நானும் சரி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், இப்போ தான் சும்மா ரக்பி தானே விளாண்டுட்டு இருக்கோம் வேறு ஒன்றுமே இல்லையே அப்படின்ட்டு சரின்ட்டு நானும் அவங்களுக்கு இந்த ஃபுட்டேஜ்லாம் கொடுத்து அவங்க ஜப்பானுக்கு கொண்டு போய் ஜப்பானில் உள்ள கிளப்புங்களை கொடுத்து அப்புறம் வந்து ஜப்பான்லேருந்து என்னை வந்து ட்ராயலுக்கு 2 வாரம் முதல்ல கூப்பிட்ருந்தாங்க. அந்த ட்ராயல் போய் ஒரு 2 வாரம் அவங்க என்னோடய ஸ்பீட் பாடி ஸ்ட்ரென்த் அதெல்லாம் ரொம்ப செக் பண்ணி அப்புறம் இந்த யமஹா ஜூபிலோ அப்படின்ற கிளப் வந்து எனக்கு முதல்ல 1 வருஷம் சைன் பண்ணாங்க. இப்போ 1 வருஷம் ஃபுல்லாக நான் ஒரு சீசன் ஃபுல்லாக வேஸ்ட் தான், என்னால் ஃபுல்லாக விளாடவே முடியல. ஒரு 15 நிமிஷம் எனக்கு கொடுத்தாங்க, அந்த 15 நிமிஷம் கூட என்னால் ஃபார்ம் பண்ண முடியல. அப்போ வந்து ரொம்ப வருத்தப்பட்டேன், என்னடா அது இவ்வளோ கேட்க நம்மளுக்கு நல்லா கேர் பண்ணி நம்மளை நல்லா கேர நல்ல இதெல்லாம் கொடுத்து நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு நம்மளால் ஒன்றும் திருப்பி ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு மன வருத்தம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த 1 வருஷம் ஃபுல்லாக. ஒன்று கம்யூனிகேஷன், அவங்க சொல்கிறது எதுவுமே நம்மளுக்கு புரியாது, நம்மளுக்கு புரியணும் அப்படின்னு சொல்லி அவங்க இங்கிலீஷ்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ இஃப் யூ இன் ஜப்பான் யூ லேர்ன் ஜப்பனீஸ் அப்படின்னு வாங்க. ஆனால் நல்ல வேலை இந்த ரக்பி டீம் கூட இருந்தனால ரக்பி டீம் வந்து எல்லாமே கொஞ்சம் சப்போர்ட்டாக கொஞ்சம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ நம்ம புரியலனாலும் கொஞ்சம் ஜாட பாஷையில் சொல்லியாச்சும் புரிய வச்சுருவாங்க. அப்புறம் போக போக பாஷை கற்றுக்கணும். அப்புறம் நம்மளோட சாப்பாடு நம்ம தமிழவங்க சமைச்சோமா ஃபுல்லாக 100% வெல் டன் அப்படின்னு சமைச்சு சாப்பிடுவோம். அவங்களுக்குலாம் வந்து அப்படி அவிச்சு கொஞ்சம் வேறு என்ன சொல்லுவாங்க 50% அந்த மாதிரி சாப்பிட்றவங்க, அதுதான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஐயோ என்னடா இது. ஸோ ரக்பியும் இதுவும் ஒரு ஸ்போர்ட்ஸ் தான், அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அதெல்லாம் தான் முதல்ல சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ ஒரு 4 வயசு, இப்போ வந்து 4 வயசு 3 வயசுலேருந்துலாம் ரக்பி கற்றுக்கிட்டு வராங்க. இப்போ நிறையா கோப்ரஸ் கேர்ஸ் ஆன்சர்ஸ் அவங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்க, அவங்கெல்லாம் எடுத்தோன்னே போயிட்டு இடித்து டேக்கலாம் இல்லை. முதல்ல வந்து நீ உழுவும் போது எப்படி பாடியை ப்ரொடெக்ட் பண்ணணும், எதை முதல்ல கீழே கிரவுண்டில் கான்டாக்ட் பண்ண வைக்கணும் அப்படின்லாம் அதெல்லாம் முதல்ல சொல்லிக் கொடுப்போம். அந்த பேசிக்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து சரி இப்போ நீ டேக்கல் பண்ணால் எப்படி டேக்கல் பண்ணணும், முதல்ல போய் முட்டணுமா கேர அவங்க இப்போ இன்னும் அப்படி போய் முட்டுறானுங்க. முட்டுறதுலாம் இல்லை கேர, அந்த ஷோல்டர் வந்து ஷோல்டர் யூஸ் பண்ணி தான் கேர எகெயின்ஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வெளியேந்து பார்க்க எட்டேந்து பார்க்கும்போது என்னடா இப்படி போய் முட்டுறான் அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால் ரக்பி வந்து நான் இப்போ க்ரோவிங் அப் ஸ்போர்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. இப்போ தான் எங்களுக்கும் கவர்மெண்ட்லேருந்து சப்போர்ட்லாம் கிடச்சி புக்கே ஜாலியில் ஸ்டேடியம்லாம் கொடுத்துருக்காங்க எங்களை விளாட்றதுக்கு. அப்புறம் இன்னொரு ஸ்டேடியம் ரக்பி ஸ்டேடியம் கட்டலாம், புத்திராஜாவில் கட்டலாம் அப்படின்னும் இப்போ தான் பேச்சுவார்த்தைலாம் தொடங்கியிருக்கு. ஸோ எனக்கு என்னமோ ரக்பி வந்து இன்னும் ஒரு 10 வருஷத்தில் வந்து இந்த இப்போ பந்துலாட்டு எப்படி ஃபேமஸாக இருக்கோ அந்த மாதிரி வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு. இந்த வர்ற எல்லா அத்லீட்ஸும் ரக்பி மட்டும் விளாட்ணும் இல்லை, எல்லா ஸ்போர்ட்ஸும் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டான் அப்படின்னு கிவ் அப் பண்ணுற யங்ஸ் ரொம்ப பேர் இருக்காங்க. ஏ நம்ம எப்படி வளர்ந்தாலும் நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்காது அப்படின்றாங்க. அவங்களுக்குலாம் வந்து நீ எவரேஜ் பிளேயராக இருந்தால் உனக்கு மேபி சான்ஸ் கிடைக்காது, இது நீ தான் பெஸ்ட்டாக இருந்தால் எப்படி இருந்தாலும் சான்ஸ் உனக்கு தான். ஸோ ட்ரை டு பி த பெஸ்ட். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வணக்கம் மலேசியாவோட யூடியூப் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் மற்றும் அகப்பக்கத்தை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.